இங்கே நாம் இறுதி மாதம் ஆரம்பத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் தூக்கமின்மையை உணர்வார்கள். எங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் ஓய்வு எடுப்பதற்கு என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் அழகான குழந்தை அதற்கு விடுவதாக தெரியவில்லை. இந்த மாத இறுதியில் உங்கள் குழந்தை ஏறக்குறைய 2.70 எடையாகவும் மற்றும் 20 நீள அங்குலமாகவும் இருக்கும். சில சமயம் உங்கள் குழந்தை கண்களை திறந்தும் தூங்கும்போது கண்களை மூடியும் வைத்திருக்கும். குழந்தையின் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்பாட்டில் உள்ளது மற்றும் ஒருவேளை குழந்தை ஒரு ஆண் என்றால் அவரது விதை விதைப்பையில் இறங்கி வந்து இருக்க வேண்டும். ஆண் மற்றும் பெண் குழந்தையின் எலும்புகள் மிகவும் மிருதுவானதாக இருக்கும். இதனால் குழந்தை பிறப்பு கால்வாய் மூலம் தன்னை தள்ளி வெளியே வர முடியும். அதிகரித்த சிறுநீர், ஏனெனில் உங்கள் குழந்தை சிறுநீர் பையை தலையை வைத்து அழுத்துவதின் காரணமாக இருக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு தொடர்ச்சியாக பிராக்ஸ்டோன் ஹிக்ஸ் சுருக்கங்கள் ஏற்படலாம். முதல் அறிகுறிகள்: ஒரு இரத்த பூசி சீத வெளியேற்றம், உங்கள் குழந்தை அதன் வழியில் இருக்கலாம். இந்த இரத்தம் தோய்ந்த நிகழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் கருப்பை வாய் விரிசல் உள்ளபோது இரத்த நாளங்கள் ஏற்படுகிறது, ஏனெனில் உங்கள் கருப்பை வாய் விரிய மற்றும் குழந்தை பிறக்க தன்னை தயார்படுத்த தொடங்குகிறது. நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது உங்கள் கருப்பை வாய் கருப்பையில் நுழையும் எந்த தொற்றையும் தடுக்கிறது மற்றும் சளியையும் தடுக்கிறது. சில பெண்கள் தண்ணீர் குடை உடைந்தது போன்ற அனுபவத்தை அனுபவிக்கக்கூடும். இது ஏன் நடக்கிறது என்றால் பனி குடப்பையின் முறிவாக இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் மிகவும் பயத்தில் இருப்பார்கள், எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று. பின்முதுகில் வலி மற்றும் சுருக்கங்களை அனுபவிக்கக்கூடும் மற்றும் தாள வலி வயிறு ஏற்படும் மற்றும் சுருக்கங்கள் ஒழுங்கற்ற நேரத்தில் நிகழும் மற்றும் வலுவானதாகவும் அது மாறும். அவர்கள் பொதுவாக இது மிகவும் மோசமான மாதவிடாய் வலி என்று விவரித்தார். உங்கள் குழந்தையை கையில் ஏந்த இன்னும் சில வாரங்கள்தான் உள்ளது மற்றும் உங்கள் குழந்தையை கொஞ்சவும் அதை தாளாட்டவும். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.